நாகை அருகே விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள இறால் பண்ணைகளை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் திருவக்குவளை அடுத்துள்ள கொத்தங்குடி மற்றும் புது கிராமங்களில் விளைநிலங்களுக்கிடையே தனியாருக்கு சொந்தமான இறால் பண்ணைகள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகின்றன. இந்நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள இறால் பண்ணைகளால் விளைநிலங்கள் உவநிலங்களாக மாறி வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து இறால் பண்ணைகளை அகற்ற வலியுறுத்தி திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய வெள்ள நிவாரண தொகையை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் செயலாளர் ஏமாற்றிவிட்டதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினார். இதேபோன்று தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக 39,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சிதம்பரம் அருகே விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகளை பிரதமர் மோடி சந்திக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர்.